தமிழ்நாட்டில் கைத்தறி நகரம் எது? 1 2 3 சொல்லுங்க பவித்ரா மேடம். காஞ்சிபுரம். உங்க கெஸ். ஈரோடு. ஈரோடு என்பது சரியான விடை. அது வந்து பட்டுக்கு தான். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க. மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். காலையில என்ன விளையாட்டு விளையாடுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, இந்த பொழுது வெடியறதுக்குள்ள என்ன இவ்வளவு படாப்படுத்துறாங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம்தான், இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ஓன் டயலாக்கா இருக்கு. குப்பை கொட்டுறதெல்லாம் வடிவேல் எனக்கு சொல்லவே இல்லையே. ஹலோ, என்ன சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? பரவாயில்ல, இருந்தாலும் கரெக்டாக தான் இருந்துச்சு. டைஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரீ டைஸ். எஸ், மூணு பேருக்குமே இந்த க்வெஸ்சன் இருக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அணை எது? எஸ் பவித்ரா அவர்களே, ஒன் செகண்ட். சாரி, பிபி ஊதுது போல கை தூக்கிட்டீங்க. பிபியா? டேய், என்னடா விசில் குடுக்கலடா, நீங்க பிபி குடுத்துருக்கீங்க. இல்ல, அவங்க அடிச்சிட்டாங்க பாவம். அவங்க பாருங்க, பவித்ரா மேம் முகத்தை பாருங்க. சரி சரி, ஓகே. இந்த கவலை தோய் இந்த முகத்தை பாருங்க. இன்னும் எதுவுமே தெரியாதுன்னு நீங்க இப்ப எல்லா க்வெஸ்சனுக்கு ஆன்சர். சபாஸ், கேட்டாலே ஒரு கேள்வி. தம்பி கேடா, நான் பாருங்க. எஸ் சொல்லுங்க மேடம். பவித்ரா மேடம், மேட்டூர். மேட்டூர் அணை என்பது மிகச்சரியான விடை. அதே வழி, அதே டெய்லர், அதே சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க சைடுல பாக்குறீங்க. சரித்திரத்தை திரும்பி பாருங்க. அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அது கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நம்ம வாழணும்னா யாரு வேணா சாகலாம். ஓ நோ. ஓகே, பரவாயில்ல. 5 6 7 7 சத்யாமிரத்தை தாண்டி போயிட்டீங்க. ஓஹோ, அவ்வளோதான். பவித்ரா கிரேட்ங்க. ம், எஸ். மூன்றாவது க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் எது சொல்லுங்க? தொட்டபெட்டா. ஆ, கரெக்ட். செவன் எயிட் நைன் சிக்ஸ்டீன் and refined sunflower oil powered by wash and dry. Blacksheep TV ellarku nalla irukum.